மீனாட்சி அம்மன் திரு கல்யாண விருந்து சமையல் பணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமாக பங்கேற்றனர். மதுரை சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அன்றிலிருந்து அம்மன் மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். 8ஆம் திருநாளில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் முக்கிய வைபவமான மீனாட்சி திருக்கல்யாணம் சனிக்கிழமையன்று நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்வை காண்பதற்கு மதுரை மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் திரண்டனர். திருமண வைபவத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு விருந்து அளிக்கப்படுகிறது. திருமண விருந்து தயாரிக்கும் பணி மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் நடந்தது. விருந்து சமையல் பணியில் பெண்கள், சிறுவர், சிறுமிகள் தன்னார்வத்துடன் பங்கேற்றனர். சமையலுக்கு தேவையான காய்கறிகள் நறுக்குதல், மசாலா பொருட்கள் தயார் செய்தல் போன்ற பணிகளில் அவர்கள் ஆர்வமாக ஈடுபட்டனர். 4 வருஷமா இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு சேவை, எனக்கு மன திருப்தி. மீனாட்சி அம்மன் கல்யாணத்துக்கு வந்து நம்ம வந்து கல்யாணத்தை பார்க்கலைனாலும் மக்களுக்கு சேவை செய்யறது என்னோட பெரிய ஒரு பாக்கியமா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சித்திரை திருவிழாங்கிறது வந்து மதுரை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுல திருக்கல்யாணம் தேரோட்டங்கிறது ரொம்ப ஃபேமஸ். எங்களால முடிஞ்ச காய்கறியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, காய்கறியை நறுக்கி தர்றாங்க. இது வந்து நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு இங்க நடக்கும். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண விருந்து பல ஆண்டாக வாழை இலை போட்டு பரிமாறப்பட்டது. ஆனால் மாவட்ட நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று தற்போது பாக்கு மட்டையில் உணவு பரிமாறுவதாக பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை உறுப்பினர் சாமுண்டி விவேகானந்தன் தெரிவித்தார். பழமுதிர்ச்சோலையில் கார்த்திகை 1ஆம் தேதியும் கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் சுமார் 1000 நபர்களுக்கு நாங்கள் அன்னதானம் செய்து வருகிறோம். இதில் ஈடுபடுற பக்தர்கள் அனைவரும் பக்தர்கள் தான், மீனாட்சியின் பக்தர்கள் தான். இது சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு அவர்கள் வந்து புனிதமான ஒரு செயலாக கருதி அவங்க வந்து இதை சேவை செய்கிறாங்க. இது ஒரு 10-12 ஆண்டுகளாக நாங்கள் இலையில் வைத்து தான் 4 வித காய்கறிகளோடு நாங்கள் பரிமாறி கொண்டு இருந்தோம். திரு கலெக்டர் அவர்களுக்கு அறிவுரைப்படி தற்பொழுதும் பாக்குமட்டையில் கடந்த 3 ஆண்டுகளாக பாக்குமட்டை தட்டியில் வெரைட்டி ரைஸாக சப்ளை பண்ணி கொண்டு இருக்கோம். திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாவான தேரோட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறுகிறது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாநகர் விழா கோலம் பூண்டுள்ளது.